மாநாடு திரைப்படத்தை பத்தி தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி ஒரு சில தகவல்களை தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். மாநாடு பொறுத்த வரைக்கும் ஒரு தயாரிப்பாளராக எனக்கும் சிம்புவுக்கும் ஆயிரம் மனவருத்தங்கள் இருந்திருக்கலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவரை ஒரு தம்பியாக நினச்சி தான் நெருங்கி பழகினேன். ஆரம்பத்தில் அவருக்கும் எனக்கும் கருத்து முரண்கள் தொழில் ரீதியாக தான் இருந்துச்சு. அவ்வளோ பிரச்சனையிலையும் அவர் எந்த இடத்துலையும் என்னை விட்டு கொடுத்ததே இல்லை. இப்போ வரைக்கும் அண்ணன் தம்பியாக எங்கள் உறவு முறை வலுவாக இருக்கு. படப்பிடிப்பு ஆரம்பித்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரோட ஈடுபாடு பிரமிக்க வைக்குது. எந்த ஷாட்டாக இருந்தாலும் சிங்கிள் டேக் தான். ஒரு சீன் 5:14, அதை ஒரே டேக்கில் நடித்து அசத்துனார். சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, ஆனால் நான் சொல்கிறது நிஜம். காலையில் 6 மணிக்கு படப்பிடிப்புனா தான்னு 6 மணிக்கு ஷூட்டிங்க்கு வந்துடுறாரு. மதியம் லஞ்சுக்கு மட்டும்தான் பிரேக் எடுப்பார். திரும்பவும் சரியான டைமுக்கு ஷார்ட் போகலாமான்னு வந்து நிற்பார். அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் அவர்கிட்ட உண்டு. கேரவனுக்கு அதிகம் போகிறதில்ல. முன்னாடி அவரை பற்றி சொன்ன விஷயங்களுக்கெல்லாம் அப்படியே இப்போ ரிவர்ஸில் போயிட்டுருக்காரு சிம்பு. முதல் ஷெட்யூல் போகிறப்ப அவர் கொஞ்சம் வெயிட் போட்டிருந்தார். அவர் இஸ்லாம் ரோல் பண்ணுறாரு, அந்த கேரக்டருக்கு வெயிட் கூடாது. ஆனால் அவர் வெயிட் போட்டிருக்காருன்னு நானும் வெங்கட் பிரபுவும் நினச்சோம். நாங்கள் 15 நாட்கள் ஷூட்டிங்கும் போயிட்டு வந்துட்டோம். ஆனால் லாக்டவுன் வந்துடுச்சு. அதில் அவர் டோட்டலாகவே வெயிட் லாஸ் பண்ணிட்டார். உடம்பை குறைச்சிட்டேன், அந்த உடம்போட 15 நாள் ஷூட் போயிட்டு வந்ததில் உங்களுக்கு லாஸ் ஏற்படுமேனு கூட ரொம்ப வருத்தப்பட்டார். ஆனால் அவர் உடம்பை குறைக்கணும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். அதனால் அந்த லாஸை சரி செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டேன். எடுத்த வரைக்கும் படத்தை போட்டு பார்த்தோம். இது தியேட்டர் கண்டென்ட்டாக வந்திருக்கு. என்னை நம்பி சிம்பு வந்தார். அவருக்கு நானும் கைமாறு பண்ணுவேன். அவரோட வேல்யூ தெரியும். அதனால் 100% தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணுறோம். படம் முடிஞ்சு இப்போ டப்பிங் போயிட்டுருக்கு. இன்னும் 2 நாள் ஷூட்டிங் தான் பேலன்ஸ் இருக்குது. தீபாவளிக்கு மாநாடு திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண திட்டமிட்டிருக்கோம் அப்படின்னு சுரேஷ் காமாட்சி தெரிவிச்சிருக்காரு. 2021 பொங்கலுக்கு மாஸ்டரோட மோதின சிம்பு 2021 தீபாவளிக்கு அண்ணாத்தையோடு மோத போகிறாரு அப்படிங்கிறதுல சிம்பு ரசிகர்கள் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க.